ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்கி 2.0. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டைம் ட்ராவல் மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயினை கரெக்டாக அவங்களோட பிறந்தநாள் அப்போவே யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு கால சுழலில் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப அதே நாளுக்கு வந்து தன்னை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சி தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்களா, கடைசியில் அந்த கால சுழலேருந்து மீண்டாங்களான்ற கதையை பயங்கர சூப்பராக நமக்கு சொன்ன கதை தான் ஹாப்பி டெத் டே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட ரூம்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலா நேற்று நைட் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அங்க செமையா சரக்கடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இந்த ரூம்லயே மாட்டையிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறான், எழுந்ததுக்கு அப்புறமா என்னமா எவ்வளவு குடிச்ச, ஃபுல் பாட்டில் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ வேற கடுப்பேத்ததுரா, தலை வலிக்குதுரா, டேப்லெட் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு இப்ப வெளியில வராங்க. இங்க நடக்கிற சீன் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இதே தான் நம்ம திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். இப்படி இவங்க வந்துட்டே இருக்கும்போது கண்ணாடி போட்ட ஒருத்தவங்க ஒரு மாதிரி வியர்டா நம்ம ஹீரோயினை பாக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரெண்டு லவர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின்ல இருந்து தண்ணி அவங்க மேல அப்படியே பீச்சு அடிக்கப்படுது. கார்ல இருந்து ஹாரன் சவுண்ட் கேக்குது. ஒரு டீம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தன் மயக்கம் போட்டு விளையாடுறான். இப்படி இவங்க வந்துட்டே இருக்கும்போது இவங்களோட எக்ஸ் லவரா பாக்குறாங்க. ஆக்சுவலா இவன் ஆல்ரெடி பிரேக்அப் பண்ணிட்டு இருப்பான், இப்ப வந்து மறுபடியும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹாஸ்டலுக்கு தான் வராங்க. இப்ப இவங்க உள்ள வரப்ப அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவ யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு உமன்ஸ் டீம்ல இருப்பாங்க. எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்த் கான்சியஸ் பியூட்டி கான்சியஸ் இருக்க ஒரு டீம்ல. அதுல இருக்க ஒரு லீடர் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எப்பவுமே வந்து ஹெல்த்தியா இருக்கணும், ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்ப பாரு பியூட்டியை பத்தியே பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் காதலே வாங்காம இப்ப மேல தன்னோட ரூமுக்கு தான் வராங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ரூம்மேட்டா ஒரு நர்ஸ் இருக்காங்க. இவங்க பார்க்கவே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி ரொம்பவே கைண்டா இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையிலேயே செஞ்ச ஒரு கப் கேக்ல ஒரு கேண்டில் அழகா சொருகி இந்தாமா ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பயங்கரமான திமிர் பிடிச்சவங்க போல இருக்கு. அதை திமிரா ஊதிட்டு அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அங்கிருந்து அவங்களை கொஞ்சம் கூட மதிக்காம கிளம்பிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த உமன்ஸ் டீம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அதுல இருந்து ஒரு பொண்ணு பயங்கரமா பசிக்குது, கால இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட போறப்ப இந்த லீடருக்கு செம காண்டாகுது. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நம்ம குரூப்ல அலவுட் இல்லன்னு தெரியாதா, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டியா, என்ன கர்மத்தை நீ தின்னுட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரி தான் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போடுற அப்படின்ற மாதிரி கத்த. இந்த பொண்ணுக்கும் வேற வழி தெரியல, அந்த பிளேட்டை எடுத்துக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இந்த பொண்ணு பிளேட்டை எடுத்துட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ வரவும் கரெக்டா இருக்கு. அதனால அந்த பிளேட்ல இந்த ஜூஸ் வந்து நம்ம ஹீரோயின் மேல கொட்டிடுது. நம்ம ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான், நீ எங்கடா இங்க வந்த அப்படின்ற மாதிரி. நேத்து நைட் என் வீட்டில் இருக்கப்ப நெக்லஸ் விட்டு போயிட்டு அது கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இவெல்லாம் யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் வாங்கி வச்சுக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் இவ தன்னோட காலேஜுக்கு போறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் கூடவே இவன் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சிருந்திருப்பான். இப்ப இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கிறத நமக்கு காட்டிட்டே இருக்காங்க. அந்த டைம் அந்த இடத்துக்கு அந்த டாக்டரோட ஒய்ஃப் வந்துடா. அதனால இவன் என்ன பண்ணா, பாய் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை சொல்லாம ஒரு பார்ட்டி இருக்கு ஈவினிங் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவளும் அந்த பார்ட்டிக்கு பயங்கரமா ரெடி ஆகிட்டு இப்ப வெளியில வந்துட்டு இருக்கா. அவ ஒரு சுரங்க பாதையை தாண்டி தான் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போனோம். ஸோ அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அழகான பொம்மை இருக்கு. அதை இவ பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட உருவம் இவளை பயங்கரமா போட்டு துரத்திட்டு வருது. இவ்வளவு அங்கேயும் இங்குமா ஓடுறா. ஒரு கட்டத்துல அந்த உருவம் இவளை பிடிச்சி இவளை கொலையே பண்ணிடுது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோட ரூம்ல இருந்து எந்திரிக்கிறா. இவளுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல, எங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே வெளியில வரா. பார்த்தா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் அப்படியே டிக்டோபா நடக்குது. அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரா, இவகிட்ட பேசுறா, இவ அதை அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறா, இப்ப ரூமுக்கு வரா, அந்த கப் கேக் கொடுக்குறா, அதையும் வந்து குப்பை தொட்டில போட்டுட்டு வரா, எல்லாமே அப்படியே நடக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி அவன் ஜூஸ் கொட்டியிருக்கோம் இல்லையா, இப்ப இவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவன் ஃப்ரெண்ட் அதே மாதிரி உனக்கு நாங்க பார்ட்டி ரெடி பண்ணிருக்கோம், ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. டனல் வழியா போனாதானா நான் கொல்வீங்க, நான் வேற வழியா போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி வேற வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அப்போ தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. டோரை தட்டுறப்ப பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட உருவம் நிற்குது. இவ பேனு பயந்துகிட்ட ஒன்னு வெக்கறா கண்ணத்திலேயே, அவன் போய் சுருண்டு விழுறான். பார்த்தா அந்த பார்ட்டில இருந்து ஒருத்தன் தான் அவன். அதுக்கப்புறமா எல்லாருமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கத்துக்கிட்டே வெளியில வராங்க. அப்பதான் இவன் மூஞ்சவே பாக்குறா. பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் தான் அவன். ஐயோ ஐயோ சாரிடா, தெரியாமச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப பயங்கரமா அந்த பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறமா மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க நம்ம ஹீரோயின் வரா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்க் போட்டு உருவம் நின்றுட்டு இருக்கு. யார்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா மறுபடியும் கீழே அடிவாங்கனாலே அவனே தான். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு மாஸ்க் போட்டு உருவம் நிக்குது. இவளுக்கு சுத்தமா அல்ல இல்ல அதை பார்த்துட்டு அங்க இங்கமா ஓடிட்டு இருக்கா. இப்ப அந்த உருவம் இவ்வளவு துரத்திக்கிட்டே இவளையும் சாக அடிச்சுட்டு அந்த
மாஸ்க் போட்ட இன்னொருத்தனையும் சாகடிச்சிருது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஹீரோட ரூம்ல முழிக்கிறா. இப்ப மறுபடியும் அங்கிருந்து புலம்பிக்கிட்டே வெளியில வரா, பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறுபடியும் நடக்குது. இப்ப ரூமுக்கு வரா, அந்த நஸ்கிட்ட வந்து உட்காந்து பேசுறா, இப்பதான் நல்லபடியாவே பேசுறான், இன்னைக்கு என்ன யாரோ கொலை பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே புலம்பிட்டு இருக்கான். ஆனா அந்த நர்ஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டும் ஆகுது, ஆக்சுவலி அன்னைக்கு பாட்டிக்கு போனோம் இல்லையா, பாட்டிக்கு போனாதானடா கொள்வீங்க, நான் பாட்டிக்கே போலடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த நர்ஸ் கொடுத்த அந்த கப் கேக் தான் இருக்கும், அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப அவளுக்கு ஒரு பார்சல் மாதிரி வந்திருக்கும், ஒரு கார்டு. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஹாப்பி டெத் டே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவளுக்கு அதை பார்த்துட்டு சம பயமா இருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில எடுத்துட்டு அங்கேயும் தேடிட்டு இருக்கா. பார்த்தா மறுபடியும் அந்த கில்லர் வந்து இவளை போட்டு தள்ளிடுறா. மறுபடியும் அதே மாதிரி நம்ம ஹீரோட ரூம்ல எந்திரிக்கிறா. இப்ப இவளுக்கு செம்ம காண்டாகுது, கோவத்தோட வெளியில வரா. மறுபடியும் எல்லா விஷயமுமே திரும்ப திரும்ப நடக்குது. இப்ப ஹீரோ வந்து அந்த செயினை கொடுக்குறான், இவ போய் ஹக் பண்ணிக்கிறா. இவன் நம்புறானா இல்லையான்றத பத்தி கூட யோசிக்காம நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். நான் ஒரு கால சூழல மாட்டிக்கிட்டேன், யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறான். நம்ம ஹீரோ நம்புறானா இல்லையான்றது செகண்டரி, ஏன்னா நம்ம ஹீரோ என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. சரி ஓகே ஃபீல் பண்ணாத, நீ கால சூழல தானே மாட்டிக்கிட்ட, இப்ப நீ என்ன பண்ண, உன்னை யார் யாரெல்லாம் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு நீ நினைக்கிறோம் அவங்க லிஸ்ட் எல்லாம் எழுதிக்கோ, அதை எழுதிக்கிட்டு ஒவ்வொருத்தரா போய் பாரு யார் உன்னை கொலை பண்ண வராங்கன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அவருக்கு சம ஐடியாவா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறான், ஏன்னா இவன் பிரேக்அப் பண்ணிருப்பாள அதனால எதனா கொலை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனா, அவன் வந்து ஒரு கே போல இருக்கு, இன்னொரு பையன் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கான். அட பாவி அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்திக்கிட்டு அங்க வந்து ஓடி வந்துடுறாங்க. அப்ப இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தரா யார் யாரெல்லாம் இவன் சஸ்பெக்ட் பண்றாளோ எல்லாருமே ஒவ்வொரு தடவை செத்து செத்து இவன் கண்டுபிடிக்கிறான். ஃபைனலா ஒருத்தங்களை சஸ்பெக்ட் பண்ணும்போது கட்டையாலே மண்டியில அடிச்சு செத்து போறான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிடுது, அதனால அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுமே தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் கொலை பண்ண வர மாதிரியும் இவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. கரெக்டா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அங்க கரண்ட் ஆஃப் ஆகுது. அந்த டைம் வந்து இவன் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த டாக்டர் வேற இங்க வரான், அவகிட்ட பேசிட்டு அவனையும் அமுச்சு வச்சிடறான். இப்ப அந்த இடத்துக்குமே அந்த கில்லர் வந்துறான். இவன் பயந்து போய் ஓடுறான், இவன் பின்னாடி துரத்திக்கிட்டே வரான், விடுற மாதிரியே தெரியல. இவன் அங்கே இங்குமா ஓடிக்கிட்டே ஒரு கார்ல ஏறிக்கிறான். இப்ப அதை ஓடிக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரன் வழி மறிச்சு லைசன்ஸ் இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த கில்லர் என்ன பண்றான், இன்னொரு கார் எடுத்துட்டு அந்த போலீஸ்காரன் மோதி சாக அடிச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோனே எதுவுமே பண்ண மாட்டான், என்னடா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது ஆக்சுவலா அவன் கார்ல இருக்க அந்த பெட்ரோல் டேங்கை வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அங்க கொளுத்தி விடுறான். அந்த நெருப்பு அப்படியே பத்திக்கிட்டு காரோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் வெடிச்சு செதறாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோட ரூம்ல இருந்து கண்முழிக்கிறாங்க. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கூலா எழுந்துக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சேர்த்தாலும் மறுபடியும் தானே வரப்போறோம் அப்படின்ற மாதிரி எழுந்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், என்னமா ஃபுல் பாட்டில முடிச்சியா அப்படின்ற மாதிரி, டே நீ வேறடா, நானே இங்க செத்து செத்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மட்டும் தானே நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இன்னைக்கு தாண்டா என்னோட இறந்த நாள், என்ன யாரோ கொலை பண்ண பாக்குறாங்கடா, நான் ஒரு கால சூழல மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே நம்ப மாட்டான். சரி நீ நம்பல வாயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு என்னென்னலாம் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே சொல்றான். இப்ப அந்த லவர்ஸ் மேல தண்ணி கொட்டம் பாரு, அந்த கார் ஹார்ன் அடிக்கும் பாரு, இங்க ஒருத்த மயங்கி விடுவான் பாரு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல சொல்லதான் இந்த ஹீரோவே நம்புறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோ அதே பழைய ஐடியாவை தான் கொடுக்குறான். சரி ஓகேமா, உன யாரெல்லாம் கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீ சந்தேகப்பட்டே அவங்க பேர்லாம் எழுதி வச்சுக்கோ, ஒவ்வொருத்தரா போய் பாரு யார் உன்னை கொலை பண்றாங்கன்றது தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்டா, வெண்ண என் லிஸ்ட்ல இருக்கிற யாருமே உன்னை கொலை பண்ணலடா, இது வேற எவனோடா அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் இருக்கானா கரெக்டா பெண்களா பார்த்துதான் கொலை பண்றானா, இது வரைக்கும் 7 பேரை கொலை பண்ணிருக்கானா, இவன் எங்க இருக்கானா, இவங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஐ மீன் வந்து இவங்க படிக்கிறாங்க இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ ட்ரீட்மெண்ட்காக இவன் தங்கியிருக்கான் போல இருக்கு, இப்பதான் உங்களுக்கு தெரியுது, அப்ப இவன் தான் தப்பிச்சு வந்து நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு தான் கிளம்புறாங்க. அவனுக்கு முன்னாடி அவனை நம்ப கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த சீரியல் கில்லர் கண்முழிக்கிறான். முழிச்சவங்க வந்து தப்பிக்க பாக்குறப்ப தடுக்க வர டாக்டர், நர்ஸ், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு தள்ளுறான். இப்ப நம்ம ஹீரோட கொலை பண்றதுக்காக தொடத்துக்கிட்டே வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவனை தடுக்க நம்ம ஹீரோவே போட்டு சாக அடிச்சிடறான். இப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோனை தொடத்துக்கிட்டு ஓடி வரான். இவங்க அந்த மடிக்கோடுக்குள்ள அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் தேடிக்கிட்டே இருக்கும்போது கையில இருக்க அந்த கோடரை வச்சு ஒரே போடா போடுறாங்க. இன்னொரு அடி அடிச்சா அவன் செத்து போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா மேல இருக்க அந்த கைத்துல போய் தூக்கு போட்டு தொங்கிடுறாங்க. நான் உன மறுபடியும் சந்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்க ஏன் அப்படி பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க சாகாம இருந்தாங்க பொழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கால சூழல் நின்று போயிடும் இல்லையா, அப்படி நின்று போயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ செத்து போயிடுவான் இல்லையா. அதனால என்ன பண்றாங்கன்னா தான் மறுபடியும் செத்துட்டு அந்த சீரியல் கில்லரை அவனுக்கு முன்னாடி போய் கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோ மேல உங்களுக்கு லைட்டா லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்ப மறுபடியும் செத்து போனதுனால அகைன் நம்ம ஹீரோட ரூம்ல தான் கண்மொழிக்கிறா. இப்ப ஹீரோவை உயிரோட பார்த்ததுக்கு அப்புறமா இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம், போயிட்டு காதலோட ஹக் பண்ணிக்கிறான். இப்ப வெளியில வர அவளுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் அவளோட ரூமுக்கு தான் வரா, இதுக்கு முன்னாடி அந்த ரூம் மட்டும் மதிச்சு கூட இருக்க மாட்டான். ஆனா இப்ப போயிட்டு அவளே பேசுறான், என்ன மன்னிச்சிடுன்னு அவனை ரொம்ப
ரொம்ப மோசமாக நடத்திட்டேன், நான் இதுக்கு மேலே இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல ரூம்மேட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அந்த உமன்ஸ் டீமுக்கு தான் வரா. அங்கே ஒரு பொண்ணு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு இருப்பா இல்லையா, அந்த லீடரை பிடிச்சி பயங்கரமாக கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, நீ உக்கார அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சேர்ந்து அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் இருக்கும் அதை தூக்கி அவளோட தலையிலேயே கொட்டிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரா, ஹீரோவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ அதுக்கப்புறமா அவள் தன்னோட காலேஜுக்கு தானே போவான் அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போவும் அங்கே தான் போறா. ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா, இப்போ டோட்டலாக வேற மாதிரி நம்ம ஹீரோயின் பிஹேவ் பண்றா. இதுக்கு மேலே நான் உன்னோட இருக்க மாட்டேன், நான் இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்றது எனக்கு இப்போதான் புரியுது, நம்ம இருக்கிறதே ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்பு, இதை நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண விரும்பல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட ஒய்ஃப்க்கு இதுக்கு மேலே துரோகம் பண்ணாத, என்ன மட்டும் இல்லாமல் வேற எந்த பொண்ணோட நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதையும் கட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றா. பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நீ மட்டும் என்னை விட்டு போனா அப்படின்னா உன்ன நான் எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிட வேண்டிய அப்படின்ற மாதிரி இவன் கத்துறான். நீ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இந்த சீனுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பாக்குறப்ப ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா அந்த கில்லரை தேடி. அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க வாட்ச்மேனோட கன் எடுத்துக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு சீரியல் கில்லர் பக்கத்துல போயிட்டு அவனை சுடுறா. ஆக்சுவலா அந்த கன் வந்து லாக் இருக்கும் போல, அதை ஓபன் பண்ணி தான் சுடணும், அது கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. சோ தெரியாம டப்பு டப்பு அப்படின்னு சொல்லி சுட்டுட்டே இருக்கும்போது அந்த சவுண்ட் கேட்டு அந்த சீரியல் கில்லரும் முடிச்சுக்கிறான். இந்த லாக்கை கூட ரிலீஸ் பண்ண தெரியல, நீ எல்லாம் என்ன சுட போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. இப்ப பயங்கரமான கை கலப்பு ஆகுது. ஹீரோயினுக்கு தான் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லையா. இப்ப ஒரு செகண்ட்ல வந்து பூம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த டைம் வந்து கரண்ட் கட் ஆகுற டைம் போல இருக்கு. கரண்ட் கட் ஆனோடனே இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த கில்லருக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு தேங்க்ஸ் ஃபார் த டிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி அவனை சுட்டு சாகடிக்கிறான். கடைசியில அவன் சொன்ன அந்த விஷயமே அவனுக்கு பணியா மாறிடுச்சு. அவசரப்பட்டே கில்லரு, லைஃப தொலைச்சிட்டியே. சோ இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த நர்ஸ் ஒரு கப் கேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இருக்க கேண்டில ஊதி அணைச்சிட்டு அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹீரோ பக்கத்துல நிம்மதியா படுத்து தூங்குறான். இப்ப பார்த்தா மறுபடியும் செத்து போயிட்டு ஹீரோவோட வீட்லயே மறுபடியும் எழுந்திருக்கா. இவளுக்கு செம ஷாக்கிங், என்னதான் நடக்குது, அதான் நம்ம அந்த சீரியல் கில்லரை கொன்னுட்டோம்ல, நம்ம எப்படி மறுபடியும் செத்தோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இப்ப மறுபடியும் ரூமுக்கு தான் வரா. இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. ஆக்சுவலா இத்தனை தடவை அவ செத்து செத்து வந்திருப்பா இல்லையா, அதுல ஒரு தடவை கூட அந்த நர்ஸ் கொடுத்த அந்த கப் கேக்கை சாப்பிட்டுருக்கவே மாட்டா. இப்பதான் கடைசியா சாப்பிட்டுருப்பா, சாப்பிட்டு செத்து போயிருக்கா. இப்பதான் அவளுக்கு புரியுது அந்த கப் கேக்ல தான் விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறா. நீ தான் என்ன இத்தனை தடவை கொலை பண்ண பாத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை பார்த்து கேட்க அவளுக்கு செம ஷாக் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த கப் கேக்கை சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவ கொடுக்க, எனக்கு தெரியும்டி நீ தாண்டி என்ன கொலை பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி இவ கத்த. ஏ ஆமாண்டி நான் தாண்டி கொலை பண்ண பார்த்தேன், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி நம்ம நர்ஸ் கேட்க இவளுக்கு செம ஷாக்கு. அடி பாவி, நான் உன சரியா நடத்தலன்றது உண்மைதான், ஒரு ரூம்மேட் மாதிரி நான் உன நடத்தலதான், அதுக்காக நீ என்ன கொலை பண்ண பாப்பியா அப்படின்ற மாதிரி இவ கேட்க. அதுலடி ரீசன், இத்தனை நாளா நீ ஒரு டாக்டருக்கு கூட ஒரு கள தொடர்புல இருந்தல, இத்தனை நாளா நான் தாண்டி அவன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தான், உன்னை பார்த்த உடனே அவன் என்ன கழட்டி விட்டு உன்னோட சுத்த ஆரம்பிச்சிட்டான், நான் அதனால தாண்டி இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அடி பாவி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்காகவா இதெல்லாம் நீ பண்ண அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்றான்னா அந்த கேக் எடுத்து வாய்க்குள்ள ஊட்ட பாக்குறான். அப்ப அந்த டைம்ல அந்த உமன்ஸ் கேங்கோட அந்த ஹெட் இருக்காலையா, என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த நர்ஸ் சமாளிச்சுட்டே இருக்கும்போது அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த கேக் தூக்கி அந்த நர்ஸோட வாயிலே திணிச்சுட்டு அப்படியே ஒரு எட்டி விடுறா. அப்படியே அவன் ஜன்னல்ல இருந்து எகிரி போய் விழுந்து சாகுறா. ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் பாக்குறப்ப எனக்கு சமகாண்டாச்சு, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆனா இப்பதானே தெரியுது இதுதான் குழந்தை முகத்தில் கொலகாரின்றதோ. சரி ஓகே, ஃபைனலா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த சீரியல் கில்லர் செத்தது, அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து விஷம் கொடுத்து நம்ம ஹீரோயினை சகடிக்க பார்த்தது, கடைசியில அவளே செத்து போனது, எல்லாமே ஃபிளாஷ் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ரூம்ல படுத்து தூங்குறா. இப்ப மறுநாள் காலையில எழுந்திருக்கிறப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், என்னமா எவ்வளவு குடிச்ச, ஃபுல் பாட்டில முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவ பாக்குறான் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. இப்பதான் நம்ம ஹீரோ கண்ணடிக்கிறான், சும்மா விளையாடணுமா, அவன் பர்த்டே நேத்தே முடிஞ்சிச்சு, இன்னைக்கு அடுத்த நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பாவி கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி மதி செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ரொமான்ஸோட இந்த படம் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த படம், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது மூவியை பத்தி நான் பேசணும்னு நினைச்சுக்கனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. See you in next video and thanks for watching.